வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தாங்க. இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தலைமுடி ஃபுல்லாவே கருமையா மாறிடும். வெள்ளை முடி இருந்துச்சுன்னா அந்த வெள்ளை முடியில இருக்கிற கருமை வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மாசம் ஆனாலுமே போகாதுங்க. அந்த அளவுக்கு கருமை வந்து நல்லா பிடிச்சிக்கும். உங்களுக்கு இந்த ஹேர் டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தும் கிடைக்குங்க. நீங்க எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணல, நல்ல ஒரு நேச்சுரலான பொருட்களை வச்சுதான் நம்ம இதை செய்திருக்கோம். சோ இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இந்த ஹேர் டை இருக்கக்கூடிய பொருள் கொய்யா இலை. இந்த கொய்யா இலையில நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இதுல வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேருக்கு இது நல்ல ஒரு ஊட்டச்சத்தா இருக்கு. நம்மளுடைய ஸ்கேல்ப் வந்து நல்லா வந்து ஹெல்த்தியா இருக்குங்க. ஸ்கேல்ப் ஹெல்த்தியா இருந்தாதான் புதுசா வரக்கூடிய முடிகள் எல்லாமே நல்லா ஹெல்த்தியா வரணும். பழைய முடிகளுமே நல்லா வந்து வேர் நல்லா பதிஞ்சு உங்களுக்கு முடி கொட்டாம இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நல்ல பயன்கள் இருக்கிறதுனால இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் இந்த கொய்யா இலையை கொய்யா இலையில வந்து நம்ம ஹேர் டை செய்யும் போது நல்ல ஒரு கருமையை நம்மளுடைய முடிக்கு கொடுக்கும். இதோட இன்னும் நிறைய இலைகள் சேர்த்திருக்கேன். என்னென்ன இலைகள் அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம். இந்த நேச்சுரலான ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் வந்து 1/2 டம்ளர் அளவு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். இதுல நான் எடுத்து வச்சிருக்கிறேன் கொய்யா இலைய சேர்த்துக்கிறேன். ஒரு 7-8 கொய்யா இலை சேர்த்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டலாம், இல்ல கத்திரிக்கோல் இருந்தா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பிடி அளவு மருதாணி சேர்த்துக்கிறேன், ஒரு பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு பிடி அளவு செம்பருத்தி இலை. இந்த இலைகள் எல்லாமே நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் நம்மளுடைய ஹேர் நல்ல கருப்பாகிறதுக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நான் சேர்க்கக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா பீட்ரூட். ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டை இந்த மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட் வந்து நம்மளுடைய ஹேருக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஆக்சுவலி இது வந்து லைட்டா ரெட்டிஷா தான் மாறும், பட் இந்த இலைகளோட சேர்ந்து வந்து ஆக்டிவேட் ஆகும்போது நல்ல ஒரு கருமையான நிறத்தை இந்த ஹேர் டைக்கு கொடுக்கும். இப்ப இதுல சேர்த்திருக்கிற செம்பருத்தி இலை நம்மளுடைய ஹேருக்கு ஒரு கண்டிஷனரா யூஸ் ஆகுங்க. கொய்யா இலை ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் ஆகும். மருதாணி இலை நல்ல ஒரு கலரை கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். கருவேப்பிலையும் பாத்தீங்கன்னா கருமையான ஒரு ஹேரை நம்மளுக்கு கொடுக்கும். அதே டைம்ல ஹேர் க்ரோத்துக்கும் இந்த கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளுங்க. இப்ப இது எல்லாமே நல்லா கொதிக்க ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம ஊத்தின 1/2 டம்ளர் தண்ணி 1/4 டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி எல்லாம் சுண்டி கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். போட்டு மூடி வச்சிடணும். இது சூடு நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். ஆயிடுச்சு, இப்ப நல்லாவே ஆறிடுச்சு. இப்ப பாருங்க எந்த அளவுக்கு கருப்பா இருக்கு இந்த தண்ணி. இதை வச்சுதான் நம்ம வந்து இப்போ ஹேர் டை, இதை வச்சுதான் இப்போ நம்ம நேச்சுரலான ஹேர் டை பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த இலையெல்லாம் எடுத்து மிக்சி ஜார்ல போட்டுக்கோங்க. தண்ணியை மட்டும் வடிகட்டிருங்க. வடிகட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டுருங்க. நம்ம ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊத்தி இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப இதை நம்ம வடிகட்டிக்க போறோம். இந்த மாதிரி நல்ல ஒரு வடிகட்டுற துணி எடுத்துக்கோங்க, நைஸான துணியா எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியையும் நம்ம இதுல சேர்த்துடலாம். இப்போ நல்லா வடிகட்டி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை நம்ம வடிகட்டிடலாம். பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு தண்ணி கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேங்குது, சீக்கிரமே வெள்ள முடி வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இந்த முறையிலேயே ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு மருதாணி சேர்த்துக்கிறேன். நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மருதாணி பொடிக்கு நம்ம 3 டீஸ்பூன் வந்து அவரி பொடி சேர்க்க போறோம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா அவரி பொடியோட ரேஷியோ தான் நிறைய இருக்கணும். நான் வந்து 3 டீஸ்பூன் அளவு அவரி பொடி சேர்த்துக்கிறேன். தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முறையில ஹேர் டை செய்யும் போது நம்மளுடைய ஹேர் வந்து நல்ல ஹெல்த்தியா க்ரோத் ஆகும். இந்த ஹேர் டை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தடவை அடிச்சிங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு நம்மளுக்கு ஹேர் டை பிரச்சனையே இல்லைங்க. வெள்ளை முடி வந்து எட்டி பார்க்கவே பார்க்காது. ஒரு மாசத்துக்கு அப்புறம் மறுபடி வெள்ளை முடி கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும் போது மறுபடியும் நீங்க இதை வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க ரெகுலரா ட்ரை பண்ணி மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேர்க்கிற இந்த இன்கிரீடியன்ட் எல்லாமே ஹேருக்கு உண்டான ஒரு சூப்பரான டானிக்குங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால நம்மளுடைய ஹேர் வந்து நிரந்தரமாவே கருப்பா ஆயிடுங்க. மாசத்துக்கு ஒரு வாட்டி தடவிக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும், நிரந்தரமான வெள்ளை முடி எல்லாமே கருப்பு முடியா மாறிடும். பாருங்க இந்த அளவுக்கு நான் வந்து
ஹெல்ப் பண்ணிட்டேன். இப்போ இந்த டிகாஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செஞ்ச இலைகளில் செய்த டிகாஷன் வந்து மிச்சம் இருந்துச்சுன்னா, நீங்கள் இதை வந்து இதோட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு தலை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இதை கண்டிஷனராக யூஸ் பண்ணி மறுபடியும் ஹேர் வாஷ் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு இதில் வந்து நிறைய ஹேருக்கு உண்டான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதை வந்து கீழே தயவு செய்து ஊற்றிடாதீங்க. இதை வந்து நம்ம ஷாம்பு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கண்டிஷனர்லாம் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் நல்ல ஷைனிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல கட்டிலாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து கலர் பாருங்கள், டார்க் கிரீன் கலர்ல தான் இருக்கு இல்லையா. இப்போ வந்து இதை நம்ம மூடி வச்சிட போறோம். ஒரு 3 hours மூடி வச்சிங்கன்னா போதும். இப்போ 3 hours மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேர் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வந்து உங்களுக்கு டை ரெடியா இருக்குன்னு. இப்போ இது கொஞ்சம் கட்டியா இருக்கிறதுனால நம்ம செய்து வச்ச ரிகாஷனை இன்னும் கொஞ்சம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியா ஆயிடுச்சு டை. இப்போ பாருங்க எவ்வளோ கருமையா இருக்கு பாருங்க, சூப்பரா நம்மளுக்கு கையில பிடிக்குது பாருங்க, கையிலேயே பாருங்க எந்த அளவுக்கு பிடிக்குதுன்னு பாருங்க, எவ்வளவு வந்து கருமையா இருக்கு. இந்த ஹேர் டைய நான் தலையில அப்ளை பண்ணி காமிக்கிறேன். தலையில நான் அப்படியே அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, நான் கையில எடுத்ததை அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு வெள்ளை முடி எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல கருமையா மாறிடும். ஹேர் டே வந்து இந்த இடத்துல வெள்ளை முடி நிறைய இருக்கு பாருங்க, இதெல்லாம் நல்லா அப்படி சொதம்ப வந்து தடவிடுங்க. இதை வந்து அப்படியே ஒரு 1 hour வச்சிருந்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்க ஹேர் வாஷ் பண்ணுங்க அப்படின்னா நல்லா வந்து கலர் வந்து நல்ல கருமை நிறம் வந்து நம்மளுடைய முடியில வந்து நல்லா பிடிக்கும். வெள்ளை முடி எல்லாமே நல்ல கருமையா மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்க.